அண்ணா, அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் மித்ரா மேல இருக்கிற ஆசையினால அவங்களை கடத்திருக்கான். சரியான டைம் பார்த்து நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணதும் உள்ள புகுந்து மித்ராவை கடத்திட்டு போயிட்டான். வினய், அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மித்ராவுக்கு ஆபத்து தான். இங்க பாருங்க, அதனால இமிடியா கமிஷனர் கிட்ட பேசி கார்த்திகை என்கவுண்டர்ல சுட்டு பிடிக்க பெர்மிஷன் வாங்கணும். எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் அவனை பிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சாகணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. வினய், நீங்க உங்க மனைவிய கார்த்திக் தான் கடத்திருக்கான இல்ல ஒரு சைன் பண்ணி கொடுங்க. ஐயோ சார், நீங்க ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கார்த்திக் மித்ராவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நீங்க ஏன் தேவையில்லாம அந்த பிரச்சனை எடுத்து வந்து இல்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க பண்றது எல்லாமே டைம் வேஸ்ட். நீங்க சும்மா கார்த்திக் கார்த்தி நாம பின்னாடி சுத்திட்டு இருக்க நேரத்துல மித்ரா எங்க மாட்டிட்டு இருக்கா சார்? வினய், உங்களுக்கு தான் விஷயம் புரியல. நான் சொல்றதுதான் உண்மை. கார்த்திக் குணா கிட்ட போன் பண்ணி பேசி மித்ரா அவ கடத்திட்டு தான் சொல்லிருக்கான். ஐயோ, இப்ப மித்ரா கார்த்திக் கிட்ட தான் இருக்காங்க. வினய், இப்ப உங்களை காப்பாத்தியாகணும். வினய், நீங்க தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட்ல மட்டும் சைன் பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் குணா கிட்ட பேசினானா? ஆமா வினய், அவன் பேசியிருக்கான். எனக்கு இப்பதான் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் உயிரோட இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணோம். அதனாலதான் நான் டைரக்டா இங்க வந்தேன். தேவையில்லாம இந்த கேஸ்ல நீங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கீங்க. இங்க பாருங்க வினய், நம்ம கார்த்திக புடிச்சிட்டா உங்களை மட்டும் இல்ல மித்ராவையும் காப்பாத்திடலாம். நீங்க ரெண்டு பேரும் நிரபராதையும் நிரூபிச்சு நீங்க வெளியில போயிடலாம். பிளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க வினய். நான் உங்க ரெண்டு பேரும் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இல்ல சார், அதுக்கெல்லாம் முதல்ல வாய்ப்பே இல்ல. உங்களால மித்ராவை காப்பாத்த முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு பிளீஸ் கேஸ வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க. இப்படி சும்மா வேற ஏதாவது பேசி என்ன டைவர்ட் பண்ண பாக்காதீங்க. வினய், என்ன வினய், என்ன டைவர்ட் பண்றாங்க இப்போ? அந்த கார்த்திக் ஒரு மிருகம், அவங்க கிட்ட உங்க வைஃப் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க என்னடா இங்க என்கிட்ட ஆக்யூ பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மாப்பிள கரெக்டா தான் சொல்றான். நீங்க ஏதோ தப்பு தப்பா கார்த்திக் கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட ஆதாரம் வேற இருக்க. கார்த்திக் உயிரோட தான் இருக்கா, அவங்க கிட்டதான் உங்க மித்ரா இருக்கா. இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. வினய், பிளீஸ் ஒரு சைன் பண்ணுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் மித்ராவை கண்டுபிடிக்கணும். சார், என்னால சைன் பண்ண முடியாது சார். நீங்க அப்புறம் மித்ராவை தேடாம கார்த்திக்கு தேட கிளம்பிடுவீங்க. இத பாருங்க சார், எனக்கு என் மித்ரா வேணும் சார். கார்த்திக் என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஐயோ வினய், கார்த்திக்கும் மித்ராவும் ஒன்னாதான் இருக்காங்க. கார்த்திக்கை பிடிச்சாதான் மித்ராவை காப்பாத்த முடியும் சார். இல்ல சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்ல. நீ கட் பண்ணு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே சார். வினய், நீ வைஃப்க்காக தான் இவ்வளவு பண்றேன்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். அவங்க தான் உன்னோட வீக்னஸ் தெரிஞ்சு புரிய அங்க வச்சேன். இந்த விஷயத்தை நீங்க நம்பணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு டிராமாவும் போட்டேன். ஆனா நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்களே. அதான் மித்ரா காணுங்கிறத உங்க லாயர் நம்பணுங்கிறதுக்காகவும் என் டிபார்ட்மெண்ட் நம்பணுங்கிறதுக்காகவும் நான் கேர்ஃபுல்லா யாருக்கும் சந்தேகமே வராத மாதிரி காயினாகத்தனை. ரெண்டு பேரும் கரெக்டா என் புரியல சிக்கினீங்க. டேய், இனிமேல் உங்க ரெண்டு பேரையும் எந்த கும்பனாலையும் காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டபிள், உனக்கு ரெண்டு பேரையும் தூக்கி லாக்அப்ல போடுங்க. ஓகே சார். யோ, உளராத உளராதன்னு சொன்னல, நீ உளர்னது எங்க கொண்டு வந்து விட்டுருப்ப? சார், நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், கேஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு, இதை எப்படியாவது உடைச்சிடலான்னு. அதுக்குள்ள இப்ப இப்படி பண்ணிட்டீங்களே சார்.
மாயா, நான் வேணும்னே பண்ணல மாயா. மித்ராவை கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடி எங்களை ட்ராப் பண்ணிட்டா இருந்தாலும் நீங்களும் சொன்னீங்கல்ல மித்ராவை காணோம்னு, அதனாலதான் மாயா நான் அந்தால நம்புனேன். மாயா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் தான் உள்ள இருக்கோம், மித்ரா வெளியில மிஸ்ஸிங், எங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அதான் மாயா, அவங்க அந்த எமோஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். இந்த கேஸ் இவ்ளோ காம்ப்ளிகேட் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. இல்ல மாயா, நீங்களும் உங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டீங்க. ஐயோ மித்ரா, நீ தேவையில்லாம எதுவும் பேசாத மித்ரா. வினை, நான் என்ன பண்ண? மாயா, நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல கூட கார்த்திக் கொலை பண்ணலன்னு தான் சொன்னோம். எல்லாம் அந்த அன்புனால தான் வந்துச்சு, இல்லனா இங்க வந்து நின்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்க ஏதோ ஒன்னு சொல்லி கூட சமாளிச்சிருப்போம் மாயா. பரவாயில்ல, நான் பண்ண தப்புக்காக வினையும் அருண் மாமாவும் தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு பொருத்தலாவே இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியல. அதனால எனக்கான தண்டனையை ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். நீங்க எப்படியாவது இவரையும் மாமாவையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துருங்க. மித்ரா, நீங்க செஞ்சது ஃபர்ஸ்ட் கொலையே இல்ல, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இருக்கட்டும் மாயா. மிஸ்டர் வினய், என்ன இதெல்லாம்? பாடிய கரெக்டா இங்கதான் போச்சீங்களா? ஆமா சார், இங்கதான். இதோ இந்த துணியில் தான் சார் சுத்தி பதிச்சேன். அப்ப எங்க பாடிய காணோம்? அதான் சார், எனக்கும் தெரியல, என்னன்னு புரியலையே. என்னடா மறுபடியும் டிராமா பண்ண ஆரம்பிச்சியா சார்? நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நிஜமாக இங்கதான் சார் நான் பாடிய பதிச்சேன். எனக்கே இது அதிர்ச்சியாதான் சார் இருக்கு. கொன்றுவேன். இங்கதான் போச்சா, இங்கதான் போச்சானா? அப்ப பாடிங்கடா. ஐயோ சார், நானும் அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல சார், நான் இங்கதான் சார் பதிச்சேன். ஏடா, எங்கெல்லாம் பார்த்தா முட்டால் மடித்தா உனக்கு. முன்னெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு லாட கண்டாதான் தெரியாம. ஒரு நிமிஷம் அன்பு நான் கேட்டு சொல்றேன் மித்ரா சார். சார், என்ன சார் இதெல்லாம்? புதைச்ச டெட் பாடி எங்க போயிருக்கும்? ஏ மாப்பிள, இங்க தானே புதைச்சேன்னு சொன்ன. மறுபடியும் தோண்டி எடுத்துக்கொண்டு போய் வேற எங்கேயாவது புதைச்சிட்டியா? உனக்கு வேற வேலை இல்லையடா. ஓ மாம்ஸ், என்ன நம்பியா? நான் இங்கதான் புதைச்சேன், எனக்கே தெரியலையா? துணி மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் இவனுக்கு எப்படி டீல் பண்ணோன்னு எனக்கு தெரியும். ஏய் வாடா, வாடா. அன்பு, வேண்டாம். நான் மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கலாம். தேவையில்லாம இஷ்யூவை பெருசு பண்ணாதீங்க. லாயர் மேடம், அதே தான் நானும் சொல்றேன். உங்க வேலையை நீங்க கோர்ட்ல பாருங்க. இப்போ தயவு செஞ்சு என் வேலையை பார்க்க விடுங்க. தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. பாசிபிள் சார், சார் நான் வரேன் சார். இவங்க எழுதிட்டு வாங்க. ஓகே சார். சார் மாமா, அவங்க சாட்சிகளை கலைக்கவும் தடயங்களை அழிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே காவல்துறைக்கு மேலும் 15 நாள் விசாரணை காலத்தை நீட்டித்து உத்தரவிடும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில்
காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதும் தவறான திசையில் வழக்கை கொண்டு செல்வதும் தெளிவாக நிரூபணமாகியுள்ளது. அதே நேரத்தில் அரசு வழக்கறிஞரின் கருத்தையும் கணக்கில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களை மேலும் 4 நாட்கள் காவல்துறை விசாரணையில் எடுத்து விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அந்த 4 நாட்களுக்குள் காவல்துறை தங்கள் தரப்பு ஆதாரங்களை முழுவதுமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. கோட்டி சர்ஜன்ட் நான் கண்டிப்பா மித்ரா செஞ்சதுதான் செஞ்சிருப்பேன். அந்த சிச்சுவேஷன்ல என்னையும் உன்னையும் காப்பாத்த பாப்பேனா இல்ல ஒரு உயிர் எடுக்கிறது தப்புன்னு யோசிப்பேனா? ஏதோ தற்காப்புக்காக உணர்ச்சி வேகத்துல நடந்த ஆக்சிடென்ட் ஆகு, இன்டென்ஷன் இல்லாம நடந்தது. இதெல்லாம் புரியலையா உனக்கு? இப்ப அவங்க புதைச்ச இடத்துல பாடி இல்ல, நீ ஏன் அத வேற ஆங்கிள் யோசிக்க மாட்டேங்கிற? சரி, நீ சொல்றதெல்லாம் சரினே வச்சுக்குவோம். தற்காப்புக்காக பண்ணவங்க உடனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆக வேண்டியதானே? ஏன் நடந்ததை மறைச்சு நாடகம் ஆடுறாங்க? இதெல்லாம் உனக்கும் எனக்கும் பேச நல்லா இருக்கும். இன்னும் நம்ம சொசைட்டில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போறதெல்லாம் அவமானமா தான் பாக்கப்படுது. அதுவும் பொண்ணுங்க விஷயம்னா சொல்லவே வேண்டாம். அதுக்காக நான் அவங்க பண்ணதை நியாயப்படுத்த சொல்லல. ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு மாட்டிருக்கும் போது அத புரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு தான் சொல்றேன். இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன் அன்பு, வினை பொய் சொல்றாருன்னு நினைக்காம அது உண்மையா இருந்தா என்ன நடக்கும்னு யோசி. அதான் சரி, அப்பதான் இந்த கேஸ் முடியும். மேடம், உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதான் கோர்ட்ல இன்னும் 4 நாள் டைம் கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்குள்ள அவங்க தான் குற்றவாளிங்கன்னு நிரூபிச்சு தண்டனை வாங்கி தரனா இல்லையான்னு பாரு. அப்போ கொஞ்சம் வண்டிகளும் செக் போஸ்ட்ல இருந்துச்சு. செக் போஸ்ட்ல நாங்களும் 10 நிமிஷம் இருந்திருப்போமாயா? அதுக்கப்புறம் நாங்க வண்டி எங்குமே நிறுத்தல, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு மித்ராவையும் பசங்களையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நானும் மாம்சவும் பின்னாடி எடுத்துட்டு போய் பாடியை புதைச்சோம். அவன் செக் போஸ்ட் கிட்ட தப்பிச்சிருக்கணும் இல்லனா வீட்ல. இல்லமாயா, அவன் வீட்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல. எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதுவும் இல்லாம நல்லா அடிபட்டு ரத்தம் வர வந்துட்டே இருந்துச்சு. சோ அவன் வேகமா எஸ்கேப் ஆறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் ரெசார்ட்ல இருந்தா தப்பிச்சிருக்கணும். அப்படி இல்லனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அந்த ரோட்ல இருந்த செக் போஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா நாங்க 2வது தடவை வந்தப்போ அங்க நல்ல லைட்ஸ் இருந்துச்சு, போலீஸ் வண்டிங்க அது இது நிறைய பேர் இருந்தாங்க. சோ அங்கிருந்து யாரு கண்ணுக்கும் தெரியாம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லமாயா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரும்போது தான் கொஞ்சம் முன்னாடியே வண்டி நிறுத்தியிருந்தோம். அதுவும் இல்லாம இருட்டுல இருந்தோம், ஒருவேளை அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெசார்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வண்டியை நிறுத்திட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்தோமாயா, கண்டிப்பா அப்ப தப்பிச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குமாயா? இது போதும் சார், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். எப்படி எவிடன்ஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். மாயா, நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நடந்திருந்தா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். கண்டிப்பா அதான் சார் நடந்திருக்கு. நீங்க கவலையை விடுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஏமாப்பாத்துக்கிறேன் இவங்க வந்துட்டு போறத நாம தான் பாக்கிறோம். இவங்க எதையும் பாக்கணும், எதை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கன்னே புரியல. இவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இவர் யாருமா உங்களுக்கு? அது என்னோட ஃப்ரெண்டு. போன மாசம் 11ஆம் தேதியில இருந்து இவரு காணாம போயிட்டாரு. கடைசியா அன்னைக்கு நைட்டு தான் இவரை பார்த்துதான் ஒருத்தர் சொன்னாங்க. அதான் இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. போன மாசம் 11ஆம் தேதி நைட் நான் பார்த்தேன் இவரை. நடு ராத்திரி 12 மணி இருக்கும், நான் பாத்துக்கிட்டே இருக்க,
இந்த ஆள் ரத்தம் சொட்ட சொட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு. நான் பேய பிசாசோ நினைச்சு பயந்து போய் உத்து பார்த்தேன். ஆனா மனுஷன் தான், அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வெல்டன் மாயா, வெரி வெல்டன். நீ நினைச்சதுதான் சரி, அந்த கார்த்திக் இங்கதான் தப்பிச்சிருக்கான். அப்புறம் என்னமா ஆச்சு, இவரு எங்கம்மா போனாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சாரு, இப்படியே இந்த பக்கமா போயிட்டாருமா. ஓகேமா, ரொம்ப தேங்க்ஸ் மாதா. சரிமா, பாத்து போமா. யா சொல்லுங்க. என் பேரு மாயா, ஹைகோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் சார். இந்த போட்டோல இருக்கார்ல, இந்த பர்சனை நீங்க பாத்திருக்கீங்களா? இவரு மிஸ் ஆயிட்டாருன்னு தேடிட்டு இருக்கோம் சார். இத பத்தி விசாரிச்சப்போ பப்ளிக் ஒருத்தவங்க 2 வீக்ஸ் முன்னாடி மிட் நைட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாவும், அப்போ பேட்ரோல் போலீஸ் இவரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போனதாவும் சொன்னாங்க. உங்ககிட்ட விசாரிக்கலாமான்னு விபத்து நடந்தது உண்மைதான், எனக்கு தெரியல. அந்த லாரி டயர்ல சிக்கி முகமெல்லாம் செதஞ்சிருச்சு. நான் தான் கொண்டு போய் மகாபலிபுரம் சிகிச்சை சேர்த்தேன். ஆனா கொண்டு போய் சேர்த்தப்ப உயிரிலம்மா, ஹாஸ்பிட்டல்ல பாட்டு விடுனு சொல்லிட்டாங்க. பேஸ் தெரியாதனால யாருன்னு கரெக்டா சொல்ல முடியலம்மா. பாடி ஜிஹெச் மார்ச்சுரியலா இருக்கு. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துக்கவே முடியாது. தாண்டி உன்னை கொல்ல வந்த எம இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய் என்ன ரொம்ப திமிர்ற, ஒண்ணு சாவுடி எங்கிட்டே வாடி, நீ சாவுடி சாவுடி. நீ யாரு? நானா? உனக்கு எமண்டி. இன்னைக்கு நீ தீந்தடி. மாப்ள நித்திர கத்துற மாதிரி இருக்குல்ல. எங்கடி ஓட பாக்குற என்ன யாரையுமே காணும் ஸ்டேஷன்ல. மித்ரா என்னமாச்சு? விடணுமா? ஒரே அடியா அனுப்பிடுறேன். இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்னாச்சு? யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருந்தாலும் எதுவும் பண்ணாதீங்க மித்ரா. கைய விடுறீங்க,
கொல்லவே விட மாட்டேன். போலீஸ்காரம்மா வாங்கம்மா, எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுது? சீக்கிரம் வாங்க பாருங்க, மித்ரா ஏதோ பண்றாங்க. இனிமே உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்ல. நீங்க யாரையும் கொலை பண்ணல, உங்களால யாரும் சாகவும் இல்ல. சீக்கிரமா நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா லைஃப ஸ்டார்ட் பண்ண போறீங்க. மாயா, உண்மையா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல மித்ரா. நான் உங்களுக்காக எதையுமே பண்ணல. நிஜமாவே உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இந்த கேஸ்க்கும் உங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. இனிமே நீங்க தைரியமா இருக்கலாம், சரியா? சரி மித்ரா, அப்ப நான் கிளம்புறேன், கோர்ட்ல பாக்கலாம். சரி, பாய். போலீஸ்காரமா, இந்தாமா போலீஸ்காரமா, கொஞ்சம் இங்க வாவே. என்னம்மா? பாத்ரூம் போகணும், கொஞ்சம் திறந்து விட. நீ கூட்டு போலனா நான் இங்கே போயிருவேன். வந்து தொலை. திறந்து விட்டா தானே வர முடியும். மாயா, மாயா, இந்திரி மாயா, மாயா, கண்ணை திறந்து பாரு மாயா, என்ன பாரு மாயா, மாயா, மாயா. சார் நீங்க உள்ள வராது, எங்க வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு மாயா உனக்கு, ஏன் இப்படி நடந்துச்சு? ஒரு கார்கார ராங் ரூட்ல வந்து அடிச்சு போட்டு போயிட்டான். எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. முதல்ல மாயாவை காப்பாத்தணும், அதான் முக்கியம். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகாது. என்னை விட்டு போயிடாது மாயா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. வேண்டிக்கோங்க. மச்சான், அந்த பொண்ணு வந்துருமா? கண்டிப்பா வருவா. அப்படியே வந்தாலும் நம்ம சொல்றதெல்லாம் செய்யுமா? எப்படி சொன்னா செய்வாளோ அப்படி சொல்லணும்டா. அண்ணா நீங்க நிழல்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். மாமா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்த. என்ன, நீங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா? என்னையா இப்ப வர சொன்னீங்க? சரி வாடா. எல்லாம் காரணமா தாமா, என் நண்பன, அதான் உன் மாமா. அவனை கொலை பண்ணவங்க யாருன்னு உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். அவங்க இப்ப கூட ஜெயில தானே இருக்காங்க? இப்போதைக்கு ஜெயில இருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க எல்லா வழியிலும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்க கூடாது, அதை தடுக்கணும் தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? செய்யணும், நாம தான் செய்யணும்.
உன் மாமா ஜெயில இருந்து தப்பிச்சு போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? இப்ப நான் தப்பிச்சு போறது மித்ராவையும் வினையும் பழி வாங்கறதுக்காக தான். மித்ராவையும் வினையும் பிரிச்சு எனக்கானவள மாத்த போறேன். அதுக்கு வினை கண்டிப்பா இடஞ்சலா வந்து நிப்பான். அவனுக்கு எனக்குமான இந்த போராட்டத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பதிலா அவங்கள பழி வாங்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனான். அது மட்டும் இல்லாம அந்த மித்ராவனையும் வினையாலையும் தான் உங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்ப சீரணிஞ்சு நடுத்தருவில் நிக்கிற அது உண்மைதானே? உனக்கும் தெரியும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க எவ்வளவு கௌரவமா மரியாதையா சந்தோஷமா இருந்தீங்க. இப்போ மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து கார்த்தை ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு அனாத பணமா அவன் எங்கேயோ செத்து கிடந்தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த இணையும் மித்ரவும் தானே? இணைய கூட விடு, அந்த மித்ரா இருக்கா பாரு. 6 வருஷமா உங்க குடும்பத்தோட பேசி பழகி கார்த்தி மனசுல ஆசைய வளர்த்து தானியாவை அவ பக்கம் இழுத்து கார்த்திய கடைசியில கெட்டவனா மாத்தி அவன் ஜெயிலுக்கு அனுப்பி அப்பப்பா எவ்வளவு பண்ணிட்டாவ. அவளை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. குட்டி சாத்தன் வருதுடா, டேய் தேன் வராடா. தேனா? வந்து பாரு சார். சொல்லுமா? இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்க்கணும். என்ன ஏதாச்சும் கம்ப்ளைண்டா? ஏன் அத இன்ஸ்பெக்டர் தான் கொடுப்பீங்களா சார்? இன்ஸ்பெக்டர் எனக்கு நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி அவர்கிட்ட போன்ல பேசிட்டேன். நீங்க உள்ள போய் தேன்மொழி வந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. வெயிட் பண்ணுமா? தேனா, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? மா, ஐயா கூப்பிடுறாரு, உள்ள போமா. இவ எதுக்கு அப்ப இங்க வந்தா? அது இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள வர போறா? ஏதோ எங்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி எங்கிட்ட கேக்குற? வருவா அவகிட்ட கேளு மாப்ள. ஆனா உன்னுடா ஒட்டுமொத்த தேய சக்தி நமக்கு எதிரா வருது. பாத்தியா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் மாறி வந்தா, இப்ப இந்த தேனு வந்திருக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக பெருசாக பிளான் பண்றாங்க நினைக்கிறேன். யோ, நீ வேற ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு? தேவையெல்லாம் பேசல மாப்ள, நடக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா யோசிச்சுதா பேசிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து மாயாவையும் காணும். அன்பு ரிலீவ் ஆயிட்டதா சொல்றாங்க. அம்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையா? தஞ்சாவூர் பெரிய கோல பார்த்த மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் சும்மாவே விட மாட்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னென்ன ஆட்டம் போட்ட! உன்னை ஜெயிலுக்குள்ள வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குடி. நடிச்சு நடிச்சு நல்ல மாதிரி நாடகம் போட்டு ஒரு கொலையும் பண்ணிட்டு அத முழுசா மறைச்சு தப்பிக்கலாம் நினைச்ச பாத்தியோ? உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான் அப்படி பண்ணிட்டு இப்படி செஞ்சுட்டேன்னு ஏதோ பெரிய இவ மாதிரியே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்ப. இப்ப பாரு, கொலகாரியா நீயே வந்து ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்க. வேண்டாம், நீ ரொம்ப பேசுற. அப்படிதான் பேசுவேன். ஏன்னா உன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நான், என் பாட்டி, தானியா எல்லாரும் இப்படி ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நீதான், நீ மட்டும்தான். அதனால நீ இத அனுபவிச்சே ஆகணும். தேனு, நீ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ,
தயவு செஞ்சு கிளம்பு. கிளம்பணுமா? நான் ஏண்டி கிளம்பணும்? ஆமா, அப்படி நான் என்ன விஷயம் தெரியாம பேசிட்டேன் சொல்லு. என்ன, என் மாமா உன்கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லுவ? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் நீ யார் அவரை கொல்றதுக்கு? சுகர் வந்த காட்டரும் முறைக்குது. யோ, கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், பாத்துக்கோ. ஓகே சார். குட்டிச்சாத்தனும் சுகர் வந்த காட்டருமே ஒன்னா போகுது. வெளியில போயிருக்குமா? கேட்டு பார்ப்போம். இவங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லாதான் இருக்காங்க. எப்படி நமக்கு என்ன நடந்து தெரிஞ்சாகணும்? அப்பதான் நம்ம அடுத்து என்ன செய்ய முடியும் யோசிக்க முடியும். காசா பண்ணாம கேளு. மேடம், மேடம் உங்களதான். ஒரு நிமிஷம் வாங்க மேடம். சொல்லுங்க என்ன மேடம். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? ஆமா மேடம், சின்ன ஹெல்ப் தான். கதவை திறந்துருக்க வெளியில போகணுங்கிற பெரிய ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டோம், சின்ன ஹெல்ப் தான். தெரியும் மாயா தான் லாயர். வெளியில இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா ஒரே ஒரு ஆள் அவங்க மட்டும்தான். இப்போ அவங்களும் வரல மேடம். அன்பு சார் வேற இல்லனா இதுல எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மேடம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சாலாவது நாங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? மாயா மேடத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா? ரொம்ப சீரியஸ், ஐசியூல இருக்காங்க. அதனாலதான் அன்பு சாரால இந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு அவரை ரிலீவ் பண்ணிட்டாங்க. சார் என்னையா? சார் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் சார், அர்ஜென்ட். இது இது வர. போப்பா. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட வேணாம், நம்ம வேற இடம் பாத்துக்கலாம்.
நாளைக்கு உங்க பாட்டி வந்து பார்த்தாலும் கார்த்தி தானே நம்பணும், அப்படி இருக்கணும், சரியா? யோ, அந்த பாடியை திறந்து காட்டியா? ஓகே சார். ஏமா இதுவா? இல்ல சார். யோ, அடுத்ததை காட்டு. யோ, இது ஓபன் பண்ணியா? இல்ல, இது குண்டா இருக்கு, இது வேண்டாம் சார். சரி, அடுத்த பாடியை பார்க்கலாம், போங்க. அதை காட்டியா? இது ஓகே சார், இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். நினைக்கிறேன் சொல்லாத, கிளியரா சொல்லு, ஏன்னா விஷயம் பெருசு. இல்ல சார், இது கரெக்டா இருக்கும், பாக்க அப்படியே என் மாமா மாதிரி தான் இருக்கு, எல்லாம் அப்படியே கரெக்டா ஒத்து போதும். தாராளமா போதும். இத வச்சு அந்த வினயும் மித்ராவையும் குற்றவாளின்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்புறம் தேன்மொழி, இந்த பாடிய கொண்டு போய் ஒரு இடத்துல புதைக்கணும், அதுக்கு நமக்கு நம்பிக்கையான ஆள் வேணும். இருக்காரு சார், குணான்னு ஒருத்தர், என் மாமாவோட ஃப்ரெண்டு தான், அவங்க கிட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம் சார், இந்த விஷயத்துல அவங்களும் நம்ம கட்சி தான். சரி, உடனே வர சொல்லு. சீக்கிரம் வாங்க. வரார சார். டேய், இந்த பாடிய பத்திரமா எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம நான் சொல்ற இடத்துல போச்சிருங்க. பண்ணிடலாம் சார். டேய், இங்க பாருங்க, ஜாக்கிரதை, யாரு கண்ணிலையும் மாட்டிக்காதீங்க சார். அதை நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் ரொம்ப கான்பிடென்ஸ்ல பண்ணிட்டு இருந்தேன் சார். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களையே யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல சார். அந்த வினைக்கு எங்க ஆள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதான் இந்த விஷயத்த உங்கள்ட்ட போன்ல சொல்றதை விட நேர்ல மீட் பண்ணி சொல்றதுதான் பெஸ்ட் நினைச்சேன். அதனாலதான் சார் உங்ககிட்ட ரெகுலரா அப்டேட் பண்ண முடியல சார். இன்னைக்கு எப்படியாச்சும் நான் உங்களை மீட் பண்ணி இதை சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஆனா அதுக்குள்ள நீங்களே என்ன வர சொல்லிட்டீங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாமேன்னு இருந்தேன் சார். அதுக்குள்ள நீங்க எனிவே கேஸ் முடிய போகுது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல நோ சார், இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியும்னு எனக்கு தோணல. என்ன சொல்ற, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ற, அப்புறம் என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு சார்? அந்த வினய் அவன்தான் சார் இந்த கேஸுக்கு பெரிய இடைஞ்சலா இருக்கான். நாம என்ன ஆதாரத்தை எடுத்தாலும் எதையாவது பண்ணி இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு பாப்பான். அதுக்கு உண்டான பலமும் அறிவும் அவங்ககிட்ட இருக்கு சார். நம்ம இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சட்டப்படி பண்ணியும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுமோ நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். செல்லத்துறை, அவன் ஒரு சாதாரண ஆளு, என்ன கொஞ்சம் பணம் இருக்கு, அவன் நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுறான்னா போலீஸால என்ன செய்ய முடியும்னு நாம காட்டணும். என்ன நடந்தாலும் சரி, இந்த கேஸ்ல அவன் குடும்பத்தில இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. அவன் கொலை பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இத்தனை நாள நம்மளை ஓட விட்டதுக்காகவும் அவன் தண்டனையை அனுபவிக்கணும். புரியுதுல்ல? எஸ் சார். நீங்க போகலாம். எப்படி ஜட்ஜே கலங்கி போற அளவுக்கு நடிச்சும் பாத்தியா, அந்த பாடி என் மாமாவோடது இல்லன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்னோட ஒரே நோக்கம் நீங்க குடும்பத்தோட காலத்துக்கும் ஜெயில கிடக்கணுங்கிறது தான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். அடுத்ததாக கார்த்தியோட பாடியை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த டாக்டரை விசாரிக்க கேட்டுக் கொள்கிறேன். டாக்டர் சதீஷ்!
வணக்கம் சார். நீங்க தான் கார்த்திகோட பாடிய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்களா? ஆமா சார், முகம் செதஞ்சு போயிருந்ததால யாருமே கண்டுபிடிக்க முடியல. தேன்மொழி கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பாக்கும்போது அது கார்த்திகோட பாடிதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ டாக்டர், நீங்க போலாம். ஓகே சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் கொலையை செய்திருக்கிறார்கள் என்று அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் உங்க முன்னாடி காவல்துறை சப்மிட் பண்ணிருக்காங்க. கொலை செய்த மித்ராவுக்கும் அதை மறைத்து தடயங்களை அழிக்க முயன்ற வினய்க்கும் அருணுக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுக்கு உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. மேடம், இது எல்லாமே பொய் மேடம், சுத்த பொய். கேஸ்ல நாங்க தான் கொலை பண்ணணும்னு நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இவங்க போலியா ரெடி பண்ணிட்டாங்க. மித்ரா கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க. நானும் மம்சம் புதைச்சதையும் ஒத்துக்கிட்டோம். நாங்க புதைச்ச இடத்துல தோண்டி பார்த்தோம், ஆனா அங்க டெட் பாடி இல்ல மேடம். அப்போ கார்த்திக் உயிரோட தப்பிச்சிட்டான்னு அர்த்தம். இவங்க எல்லாம் சேர்ந்து வேற ஏதோ பாடி எடுத்துட்டு வந்து ஏதோ ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க மேடம். அப்போ தேன்மொழியோட வாக்கு மூலம் பொய்ன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம், அவங்க பழைய கோபத்துல மனசுல வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்க பாத்துட்டு இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எங்க மேல பழி போட பாக்குறாங்க. மிஸ்டர் வினய், உங்க லாயர் எங்க? அந்த கோணத்துல எங்களுக்காக வெளியில இருந்து மாயா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நாங்க திரும்ப வீட்டுக்கு வர்ற வழியில மயக்க தெளிஞ்சு கார்ல இருந்து கார்த்திக் தப்பிச்சு போயிட்டான். அவன் ரத்த காயத்தோட வெளியில நடந்து போனத பார்த்த சாட்சியங்கள் இருக்கத மாயா கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல மேடம், வேறு சில முக்கியமான ஆதாரங்கள் வச்சிருக்கிறதாவும் மாயா எங்ககிட்ட சொன்னாங்க. இந்த சூழ்நிலைதான் மாயா கோர்ட்டுக்கு வந்துட்டா, இதோ இவங்களோட திட்டத்தெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி நடமாட விடாம பண்ணிட்டாங்க. மேடம் பிளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் மேடம், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. 1000 குற்றவாளியும் தப்பிச்சாலும் 1 நிர்பராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது மேடம். மேடம் நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து என் மாமாவும் மனைவியும் நிர்பராதி தான். இப்ப எங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு மேடம். மேடம் எனக்கு ஒரு 24 மணி நேரம் மட்டும் பெயில் கொடுத்தீங்கன்னா இந்த ஆதாரங்களை எல்லாமே போலி நிரூபிச்சு உண்மையான ஆதாரங்களை எப்படியாவது இந்த கோர்ட்ல கொண்டு வந்து சப்மிட் பண்றேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. மிஸ்டர் வினய், உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா உங்களுக்கான நியாயத்தை கோர்ட்ல சொல்லத்தான் என்னால வாய்ப்பு கொடுக்க முடியுமே தவிர, ஒரு குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட உங்களுக்கு என்னால பெயில் கொடுக்க முடியாது. சரி, இதெல்லாம் போலி ஆதாரங்கள்னு சொல்றீங்க, ஆனா பாடியோட டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகுது. தேன்மொழி பாடிய ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் என்ன சொல்றது மேடம், எல்லாமே சுத்த பொய் தான். அந்த பாடி கார்த்திகோடது இல்ல மேடம். எனக்கு டிஎன்ஏ பத்திலாம் எதுவும் தெரியாது, ஆனா தேன்மொழி பத்தி எனக்கு நல்லா தெரியும். தென்மொழி முன்னாடி அமல் ஆசைப்பட்டாங்க மேடம். நான் கல்யாண மனவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னையும் என் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய கேம் ஆனாங்க, ஆனா கடைசியா அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப இதோ ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் பழி தீக்க பாக்குறாங்க மேடம். யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத தகவலை கொடுத்து இந்த வழக்க திசை திருப்ப பாக்குறாரு. இவங்க 3 பேருமே குற்றவாளிங்க தான். அதுக்கு போதுமான ஆதாரங்கள் எல்லாம் கோர்ட்ல கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இவர் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேல நீங்க தான் இவர் ஆனார் நல்ல தீர்ப்பா சொல்லணும். கையில மாட்டினா
என் கண்ணுல மண்ணத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப நான் எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அவன் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு. தெரியலீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஆட்டோ, கார், பைக் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இன்னும் அவன் ஒரு மணி நேரத்துல கிடைக்கணும். சார், பப்ளிக் டெஸ்ட் பண்ண ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமே சார்? யோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் செய்யா. சரி சார். முக்கியமான விஷயமா? என்னது? சாரி சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க சார். வினய் கார்த்திக் புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். அவன் நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான் சார். நம்மளை அலைய விட தான் பார்த்திருக்கான். ஓ ஆமா சார், கார்த்திகோட ரிலேட்டிவ் தேன்மொழி. பாடி ஐடென்டிஃபை பண்ணி இது எங்க மாமா தானே கதறி அழுதாங்க சார். குட். முடிஞ்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேஸ முடிச்சிடலாம்னு பார்த்தா அந்த வினய் எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான் சார். ஓ சரி, இதுல நான் என்ன செய்யணும் சார்? அந்த வினய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவான். நம்ம கிட்ட இவ்வளவு சாலிடா ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சதும் எப்படி அதுல இருந்து டைவர்ட் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு தான் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் ஃபேமிலி ஜெயில இருக்கு. இப்ப அவன் எஸ்கேப் ஆய் எங்க போயிருப்பான்னு ஒரே குழப்பமா இருக்கு சார். என்ன சார் ஏதோ யோசிக்கிறீங்க? இல்ல, நதிங். அப்புறம் அந்த வினய் இங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே வந்தாலும் நான் இங்க இருக்கேன்ல, என்ன மீறி அவனால எதுவும் செய்ய முடியாது. நீங்க வேற எங்க போய் சர்ச் பண்ணுங்க. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். கேட்டீங்கல்ல, உங்களை தான் தேடிட்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தா நான் டிபார்ட்மெண்ட் பக்கம் இருந்து உங்களை பிடிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க தேவையில்லாம வம்பு பண்ணி கை கலை பாச்சுன்னா மாயாவுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தான் உங்களை ஒளிஞ்சிருக்க சொன்னேன். ஆனா இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கும்போது மாயா போய் போயின்னு சொன்னாளே, அது ஏன்? இப்படி சுயநினைவு இழந்த நிலைமையிலையும் அவ சிரமப்பட்டு சொல்றானா, கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. சரி, என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, இதான் அன்பு, நான் உங்ககிட்ட சொல்லணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். மாயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு எங்களை வந்து ஜெயில மீட் பண்ணாங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் வெறும் பெட்ஷீட்டை தான் மகாபலிபுரத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க. என்னது வெறும் பெட்ஷீட்டா? என்ன சொல்றீங்க மாயா?
அப்போ கார்த்திக் சாகலையா மாயா? கார்த்திக் செத்துட்டான், ஆனா உங்களால சாகல. உங்க கார்ல இருந்து தப்பிச்சு போற வழியில ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். ஒரே ஒரு நாள் தான் போய் அந்த செக் போஸ்ட்ல விசாரிச்சேன், அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. என்ன, அந்த கார்த்திக் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா மறுபடியும் உங்களை தேடி வந்திருப்பான். அப்ப உங்களுக்கு அவன் சாகலன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் கெட்ட நேரமா இல்ல உங்க கெட்ட நேரமான்னு தெரியல, அவன் அப்பவே கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட்ல செத்துருக்கான். சார், இதுக்கு மேல ஒரு கவலையும் வேண்டாம். என்கிட்ட கார்த்திகோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உட்பட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நாம இத வச்சு கார்த்திக் மரணத்துக்கு நீங்க யாருமே காரணம் இல்லைன்னு நிரூபிச்சிடலாம். என்ன வினை சொல்றீங்க, உண்மையாவா? அம்மா அன்பு, எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் எப்படியா சேவ் பண்ணும்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புனாங்க, அப்பதாங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்னோட கெஸ் கரெக்ட்னா இப்போ அது இங்க மாயா அந்த பேக்ல தான் இருக்கணும். சரி வாங்க. அன்பு கொடுங்க. இந்த மெடிசன் பார்மசியில் வாங்க. சரிங்க டாக்டர். ஹலோ டாக்டர். ம், சொல்லுங்க சார். லஞ்ச் டைம் இது, ரிசப்ஷன்ல யாரும் சொல்லலையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க சார். டாக்டர், நாங்க பேஷண்ட் இல்ல. சரி உட்காருங்க. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சார். என் பேர் வினய். லாயர் மாயான்னு ஒருத்தங்க டிஎன்ஏ டெஸ்ட் விஷயமா உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. எஸ் எஸ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரீச் பண்ண நான் ட்ரை பண்ணேன், ஆனா முடியல சார். அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓ, அவங்க தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க சார். இவர் மாயாவோட ஹஸ்பண்டு அன்பு, ஏஎஸ்பி. ஓ, வணக்கம் சார். யாரோ ஒரு அப்பாவி பொண்ண கேஸ்ல இருந்து காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு அன்ஐடென்டிஃபை பாடிய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார். அது என்னோட வைஃப் தான் சார். செய்யாத ஒரு கொலைக்கு பலியாகி இப்போ குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்க சார். நான், என் வைஃப், மாமா எல்லாருமே இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம் சார். நீங்க கொடுக்குற இந்த டிஎன்ஏ டெஸ்டால மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். இல்லனா செய்யாத குற்றத்துக்காக நாங்க காலம் முழுக்க ஜெயில கழிக்க வேண்டியிருக்கோம் சார். மாயா எல்லா டீடைலா சொன்னாங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? டாக்டர், இது கொஞ்சம் பாருங்க. இதுல இறந்து போன கார்த்திகோட டிஎன்ஏ டெஸ்ட், பிளட் சாம்பிள்ஸ், எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கு டாக்டர். ஓகே. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பாடியோட ஒத்து போகுதான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே. எஸ், ரெண்டு கரெக்டா மேட்ச் ஆகுது. இது ரெண்டுமே ஒரே ஆளோட, ஐ மீன் நீங்க சொல்ற கார்த்திகோட ரிப்போர்ட்ஸ் தான். டாக்டர், இது நீங்க அப்படியே கோர்ட்ல வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் சார். உங்களை நம்பிதான் மூணு பேரோட வாழ்க்கை இருக்கு. நீங்க சொல்ற சாட்சி தான் இந்த கேஸ் எப்படி திசை திருப்ப போகுதுன்னு முடிவு செய்ய போகுது. புரியுதுங்க மிஸ்டர் வினய், நீங்க எப்ப சொன்னாலும் கோர்ட்டுக்கு வந்து நான் சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். டாக்டர், இன்னைக்கு மதியம் 4 மணிக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. நீங்க டைரக்டா கொஞ்சம் அங்க வந்துறீங்களா? கண்டிப்பா. நீங்க தைரியமா போங்க, 4 மணிக்கு நான் அங்க இருப்பேன். தேங்க்ஸ் சார். டாக்டர், நோ மென்ஷன், இட் இஸ் மை டியூட்டி. போலாம். ஓகே ஓகே சார். தேங்க்ஸ் டாக்டர். விசாரிப்போமா? அன்பு, இவர்கிட்ட கேப்பமா சார். சார், ஒரு நிமிஷம்.
சார், இங்க ஒரு வயசான பிச்சைக்காரரு ரோட்டோரமா இருப்பார்ல, அவரை எங்கேயாவது பாத்தீங்களா சார்? அவர் இங்கேயேதான் சுத்திட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் பிச்சை எடுக்க மாட்டாரு. பகல் முழுக்க ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அவரு எப்பவுமே நைட் இங்கதான் வந்து தூங்குவாரு. ஏன்பா, அவர் எதுக்கு நீங்க தேடுறீங்க? சும்மா தான் சார், தேங்க்ஸ். சரிப்பா. சொல்லு சொல்லு, என்ன பண்றது? அன்பு, எனக்கு தெரிஞ்சு இங்க நிக்கிறதுலாம் வேஸ்ட். அவரு நைட்டு தான் தூங்குவார் போல, பகல்ல இங்க இருக்கிறதுலாம் ரேர் தான் நினைக்கிறேன். ஆமா, நம்ம கிட்ட தான் மாயா எடுத்த வீடியோ இருக்குல்ல, அதை மட்டும் கோர்ட்ல காமிச்சா பார்த்தாதா? இளவன், அது பார்த்தாதா? இங்க பாருங்க, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேரம் ஒருத்தர் வந்து நின்று சொல்ற சாட்சி தான் செல்லுபடி ஆகும். அண்ட் வீடியோலாம் ஈஸியா யார் வேணா ரெடி பண்ணலாம்ல, அது ரொம்ப வீக்கான எவிடன்ஸ் ஆயிடும். நாலு மணிக்கு ஏறீங்க, என்ன பண்றது? வாயா வாயா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தகவல் எதுவும் கிடைச்சதா? சாரி சார், ஒன்னும் வேலைக்கு ஆகல சார். அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இத சொல்றதுக்கு தான் எவ்வளவு தூரம் வந்தியா? போயா. செல்லதுரை சார். என்னையா, இன்னும் கோர்ட்டு கிளம்பலையா சார்? அந்த அந்த வினை என்ன கண்டுபிடிக்கல சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்யா. முதல்ல இருக்கிற ஆளுங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணு. இந்த ஹியரிங் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் நாம தேவடு காத்துட்டு இருக்கணும். அது வரைக்கும் இவங்களை ஸ்டேஷன்ல வச்சுட்டு இருக்க முடியாது. முதல்ல இருக்கிறவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு கோர்ட் கிளம்பியா? எஸ் சார். இவங்க எல்லாருமே கூட்டு கொலையாளிங்க. தங்களுக்கு எதிராக வரப்போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி வினையை தப்பிக்க விட்டுருக்காங்க. அதனால நீங்க தீர்ப்பை தாமதிக்காம உள்நோக்கத்தோட தப்பிச்சு போன வினைக்கு நியாயமான தண்டனையை வழங்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கார்த்திக் கொலை வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்ட மித்ரா தான் கார்த்திக்கை கொலை செய்திருக்கிறார் என்பது நிரூபணமாகியுள்ளது. எனவே அவர்தான் இந்த வழக்கின் முதல் குற்றவாளியாக கருதப்படுகிறார். மேலும் வினய் மற்றும் அருண் நடந்த குற்றத்தை மறைப்பதற்கும் தடயங்களை அழிப்பதற்கும் முயன்றுள்ளதால் அவர்கள் மீதுள்ள குற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகியுள்ளது. அதுபோக குற்றம் சாட்டப்பட்ட வினய் காவல்துறை பாதுகாப்பில் இருந்து தப்பிச் சென்றதை இந்த நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. எனவே வினைக்கான தண்டனை பிறகு தீர்ப்பில் சேர்க்கப்படும். கார்த்திக்கின் கொலை திட்டமிட்டு நடக்கவில்லை என்பது உண்மையாக இருந்தாலும் ஒரு கொலையை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த இயலாது. அதனால் இவ்வழக்கின் முதல் குற்றவாளியான மித்ராவிற்கு
நீங்க இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்காம நீங்க தாமதிக்காமல் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறீங்க. இங்க பாருங்க, கோர்ட் என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்செக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்ஸ் யுவர் ஆனர். நான் கார்த்திக் எங்களால சாகலங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். மேடம், நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்களோட சாட்சியங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த டாக்குமெண்ட்ஸையும் பார்க்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். Proceed. Objection, Your Honor. எனக்கே அப்செக்ஷனா? Sit down. முருகேசன், முருகேசன், முருகேசன். வணக்கங்க. சொல்லுங்க. நான் மகாபலிபுரத்துக்காரன். ரோட்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அன்னைக்கு ராத்திரி ஒரு 12-12 மணி இருக்கும். இவங்க சொல்ற ஆளு ரத்து காயத்தோட தடுமாறி தடுமாறி ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ ரோட கிராஸ் பண்ணும்போது திடீர்னு லாரி வந்த மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு டியூட்டில இருந்த டிராபிக் போலீஸ் தான் அந்த ஆளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாரு. அத நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க போகலாம். சரிங்கம்மா. அடுத்த ஆளை கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் ராஜன், இன்ஸ்பெக்டர் ராஜன், இன்ஸ்பெக்டர் ராஜன். வணக்கம். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? உங்களதான் கேக்குற, சொல்லுங்க. உண்மைதான் யுவர் ஆனர். அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தது எல்லாமே உண்மைதான். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் ஃபேஸ் அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்ப செதஞ்சு போயிருந்தது. ஐடென்டிஃபை பண்ண முடியாத பாடியா தான் மகாபலிபுரம் GH-ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து DNA டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்ட பார்த்ததுலதான் இறந்து போனது ஜெயில இருந்து தப்பிச்சு போன குற்றவாளியான கார்த்திக்னு தெரிய வந்தது. ஆக்சிடென்ட் நடந்த பிறகு ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அவருக்கு உயிர் இருந்தது. போற வழியில தான் இறந்துருக்காரு. அதனால அவரோட சாவுக்கு இவங்க யாரும் காரணம் இல்லை யுவர் ஆனர். சரி, நீங்க போகலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். அடுத்த ஆளை கூப்பிடுங்க. டாக்டர் ஜோசப், டாக்டர் ஜோசப், டாக்டர் ஜோசப். வணக்கம் மேடம். நீங்க தான் அந்த பாடிக்கு DNA டெஸ்ட் பண்ணீங்களா? எஸ் யுவர் ஆனர். லாயர் மாயா தான் அப்ப என்ன வந்து பார்த்தாங்க. மாயா, நீ எப்படி இங்க வந்த? யாரோட வந்த? கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியல. என்ன ஆச்சோன்னு பதட்டமா இருந்தது. அதான் ஹாஸ்பிடல்ல எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு நீங்களே வெளியே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மாயா. நீங்க செஞ்ச உதவிய எங்க வாழ்நாள்ல எப்பவும் மறக்க மாட்டோம். இது எல்லாருமே வழக்கமா சொல்ற சம்பிரதாயமான வார்த்தையா இருக்கலாம். ஆனா ஏன் அளவுல இது முழுக்க முழுக்க உண்மை. உண்மையாவே என்னால கார்த்திக் இறந்திருந்து அத நீங்க இல்லைன்னு நிரூபிச்சு என்ன வெளியில கொண்டு வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீங்க அதுக்கும் மேல போய் கார்த்திக் சாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கண்டுபிடிச்சு என்ன காலத்துக்குமான குற்ற உணர்ச்சியில இருந்து காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி மாயா. மித்ரா, ஒரு லாயரோட வேலை வேற என்ன நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் இவ்வளவு எமோஷனல் ஆகலாமா? சில போலீஸ் வேணும்னா அவசரப்பட்டு கேஸ் முடிக்கணும்னு பாப்பாங்க. லாயர்ஸ் எல்லாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. மாயா, நீ என்ன என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோ, அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸ்ல ஜெயிக்க போறது நீயா நானும் போட்டி போட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில முதல் தடவையா உங்ககிட்ட தோத்து போயிருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் மனசார சந்தோஷமா என் தோல்வியை ஏத்துக்கிறேன். ஏன்னா நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி நான் தப்பான ரூட்ல போயிருக்கேன். நீதான் நிதானமா பொறுமையா சரியான ரூட்ல போய் உண்மையை கண்டுபிடிச்சிருக்க. நான் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் வெளிய அலைஞ்சது மட்டும்தான் அன்பு. நான் பாதி தூரம் கொண்டு போனது நீதான் போராடி கடைசி வரைக்கும் கொண்டு வந்த.
நம்ம ரெண்டு பேரும் நியாயம் ஜெயிக்கணும்னு நினைச்சோம். கடைசியில அதான் ஜெயிச்சிருக்கு. நாம இதுல வெறும் கருவி அவ்வளவுதான். மாப்ள என்ன இன்னைக்கு எல்லாரும் தத்துவமா பேசிட்டு இருக்காங்க? பின்ன உன்ன மாதிரி மொக்கப்பட சொல்றியா? உன்ன மாதிரி மொக்கப்பட சொல்றியா வினய்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க இது மாதிரி தாய் மாமா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். தயவு செஞ்சு அதை அவன் காது கிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸா சொல்லுங்க, அப்பாவது அவன் கேக்குதான்னு பாக்கலாம். டேய் கட்டுக்கோடா, நல்லா கேட்டுக்கோ சார். அதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். உண்மையை சொல்லணும்னா தோ இந்த அல்லா சரியான இம்சை. ஐயோ டேய், யாராவது நான் பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொன்னா உனக்கு பொறுக்காத, பாப்கார்னாட்ட பொறிஞ்சிருவியே. ஏன்டா கடைசி வரைக்கும் உனக்கு எது நல்லதுன்னே தெரியாது. சரி வினய், மித்ரா, இப்ப உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கொஞ்சம் இருக்கு.